முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு இன்றைக்கு 97வது பிறந்த நாள். 97வது பிறந்த நாள் தலைவர் கலைஞருக்கு என்கின்ற போது அவர் இல்லையே என்கிற உணர்வு எங்களுடைய உள்ளமெல்லாம் பதபதைக்க வைக்கிறது. இந்திய துணைக்கண்ட வரலாற்றில் தலைவர் கலைஞரை போன்ற ஒரு அரசியல்வாதியை பார்க்க முடியாது. காரணம், அவர் அரசியல்வாதி மாத்திரம் அல்ல, அவர் ஒரு நல்ல இலக்கியவாதி. பல்வேறு சிறப்புகளை கொண்ட தலைவர். வாழ்க்கை வரலாற்றில் தஞ்சையிலே அவருக்கென்று ஒரு தனி சிறப்பும் ஒரு வரலாறும் உண்டு. 1962 தஞ்சையிலே போட்டியிடுகிறார். போட்டியிடுகிற தலைவர் கலைஞர் அவர்கள், அவரை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் தலைவர், இந்த தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய மிகப்பெரிய குடும்பத்திற்கு சொந்தக்காரரும் பரிசுத்தராடார் அவர்களை எதிர்த்து போட்டியிடுகிறார். அப்பொழுது அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர்களாக இருந்த பேரறிஞர் பெருந்தகை அண்ணா உள்ளிட்ட 15 உறுப்பினர்களில் 14 பேர் தோல்வியடைகின்றார்கள். ஆனால் தஞ்சை தொகுதியிலே தலைவர் கலைஞர் மட்டும்தான் வெற்றி பெற்றார் என்பது வரலாறு. அப்படிப்பட்ட சிறப்புமிக்க வரலாற்றை உருவாக்கியவர் தலைவர் கலைஞர். அந்த தஞ்சை மண்ணிலிருந்து அவர் பணியாற்றி, அந்த மண்ணிலிருந்து பணியாற்றுவதை நாங்கள் எல்லாம் இன்றைக்கு பெருமையாக கருதுகின்றோம். கழக தொண்டர்களையும் கழக முன்னோடிகளையும் அவர் எந்த அளவிற்கு ஈர்க்கின்ற ஒரு தலைவராக தன்னுடைய வாழ்நாளெல்லாம் இருந்து இந்த இயக்கத்தை கட்டி காத்தார் என்பதற்கு ஒரு உதாரணம். 1976 நிசா கொடுமையின் காரணமாக தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மூத்த முன்னோடிகள் எல்லாம், முன்னோடி பெருமக்கள் 500 மேற்பட்டோர் சிறைச்சாலைகளில் அடைபட்டு கிடந்தனர். திருச்சி மத்திய சிறையிலே என்னுடைய தந்தையாரும் தஞ்சை சட்டப்பேரவையினுடைய முன்னாள் உறுப்பினர் அண்ணன் நடராஜன் அவர்களும் கைது செய்யப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் இருக்கின்றார்கள். அதே நாட்களிலே தான் சென்னை மத்திய சிறையில் நம்முடைய கழக தலைவர் தளபதியார் உள்ளிட்ட அங்கே இருக்கின்ற மூத்த முன்னோடிகள்லாம் அடைபட்டு கிடந்தார்கள். ஒரு நாள் பல்வேறு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ள பல்வேறு அரசினுடைய நெருக்கடிகளுக்கு இடையே தலைவர் கலைஞர் தஞ்சை மாவட்டத்திற்கு வந்திருக்கின்றார். அந்த நாளில் எங்களுடைய தந்தையாரையும் அண்ணன் நடராஜனையும் பார்க்கின்ற மத்திய சிறைக்கு நாங்கள்லாம் செல்லுகின்ற அந்த வழக்கமான நாள், தலைவர் கலைஞர் எதிர் நோக்கி வருகிறார். நாங்கள் எங்களுடைய தந்தையாரை பார்ப்பதற்கு, அதே போல அண்ணன் நடராஜன் அவருடைய குடும்பத்தார் அவரை பார்ப்பதற்கும் எதிர்நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். இதை அறிந்த தலைவர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய காரை நிறுத்தி எங்களை அழைக்கின்றார். நான் 8வகுப்பு படித்துக் கொண்டிருந்த மாணவன் அப்பொழுது. நானும் என்னுடைய தாயாரும் தலைவர் கலைஞர் இருக்கின்ற அந்த காரை நோக்கி இறங்கி செல்கின்றோம். தலைவர் கலைஞர் காரை விட்டு கீழே இறங்கி எங்களிடத்தில் நல்லா விசாரிக்கிறார். என்னுடைய தாயார் அழுகிறார். அழுகின்ற என்னுடைய தாயாருக்கு கோவிந்தன் விரைவில் விடுதலையாகி வருவார் என்று என்னுடைய தாயாருக்கு ஆறுதல் சொல்கின்றார். பிறகு நாங்கள் திருச்சி சிறைச்சாலைக்கு செல்கின்றோம். அதே போல அண்ணன் நடராஜனுடைய குடும்பமும் அதை சந்தித்து விட்டு வருகிறார்கள். மத்திய சிறைக்கு சென்று எங்களுடைய தந்தையாரையும் அதே போல அண்ணன் நடராஜன் அவர்களையும் இரண்டு குடும்பத்தை சார்ந்தவர்களோடு சந்தித்து தலைவரை சந்தித்தோம், நலம் விசாரித்தார் என்கிற செய்தியை சொன்னவுடன் இருவரும் கலங்கி கூக்குரல் விட்டு அழுக தொடங்கிவிட்டார்கள். காரணம், தான் சிறையிலே இருக்கின்றோம் என்பதல்ல, தான் சிறையிலே இருக்கின்ற போதும் நடுத்தர குடும்பத்தை சார்ந்த நம்முடைய குடும்பம் கஷ்டப்படுகிறது என்பதல்ல. அந்த சூழ்நிலையிலும் தலைவர் கலைஞர் தன்னுடைய குடும்பத்தை சந்தித்து, தன்னை விசாரித்து, தன் குடும்பத்திற்கு ஆறுதல் சொன்னார் என்கின்ற அந்த செய்தியை அவர்கள் கேட்டவுடன் உணர்ச்சி பெருக்காய் ஆனார். இதுதான் தலைவர் கலைஞர் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களிடத்திலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகளிடத்திலும் அவர் வைத்திருந்த அந்த ஈர்ப்பு, கொண்டிருந்த அன்பு. அந்த பற்றின் காரணமாகத்தான் எந்த சூழலையும் திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் தலைவராக இருந்து கட்டி காக்கின்ற அந்த பெருமை வாழ்நாளெல்லாம் நடத்தி காட்டினார் என்பது உண்மை. அவர் கொண்ட கொள்கையிலே என்றைக்கும் உறுதியோடும் பற்றோடும் இருந்தார் என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தலைவர் கலைஞர் அவர்கள் பெரியாருடைய பாசறையிலே பயின்றவர், அண்ணாவினுடைய பாதையிலே பயணித்தவர் என்றாலும் பெரியார் தன்னுடைய இறுதி நாட்களில்
என்னுடைய உள்ளத்திலே இருதயத்திலே குத்தப்பட்டிருக்கின்ற முள் என்று அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்பதனை பல்வேறு நிலையிலே இருந்து போராடினார். ஆனால் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த அந்த காலகட்டத்தில் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சராகலாம் என்கின்ற அந்த சட்டத்தை சட்ட வடிவமாக்கி கொண்டு வந்த பெருமை தலைவர் கலைஞர் அவர்களையே சாரும். அப்படிப்பட்ட கொள்கையில் உறுதியாகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்றைக்கும் அந்த நிலைப்பாட்டில் மாறாது என்பதிலும் ஆட்சி பொறுப்பில் இருக்கின்ற காலத்திலும் அது மக்களை பாதிக்கின்ற வகையில் இல்லாமலும் அதே நேரத்தில் கொள்கையை விட்டு கொடுப்பவராக இல்லாமலும் தலைவர் கலைஞர் தன்னுடைய ஆட்சியை சிறப்புக்குரிய ஆட்சியை செய்தார் என்பது வரலாறு. தலைவர் கலைஞர் அவர்களோடு அவர் காலத்தில் நாங்களும் வாழ்ந்தோம். அவரோடு இணைந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலே பணியாற்றினோம். அவர் என்னை போன்றவருடைய பெயரை விழித்து அழைத்தார் என்கின்ற பெருமை எங்களுக்கு என்றைக்கும் உண்டு. எங்களை பொறுத்தவரையில் இன்றைக்கு இருக்கின்ற மனநிறைவு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பேர் இயக்கத்தை பேரறிஞர் அண்ணாவால் உருவாக்கப்பட்டது. இது தலைவர் கலைஞரால் வளர்க்கப்பட்டது. தளபதியினுடைய கரத்தில் இன்றைக்கு ஒப்படைக்கப்பட்டு அவர் தலைமையேற்று நடத்துகின்றார் என்கின்றது இந்த பெருமை. தலைவர் இல்லை என்கின்ற அந்த இயக்கம் தளபதி தலைமையேற்று இன்றைக்கு மாற்றிக்கொண்டிருக்கின்றார் என்பது உண்மை.